வருகிற ஜனவரி 24 தைப்பூசம் தலைநல குறிஞ்சியினுடைய தலைவனாகவும் தமிழருடைய இறைவனாகவும் இருக்கிற எமது முப்பாட்டன் முருக பெருந்தகையினுடைய நாள் அது விழாவா நாளா இருக்குது. அந்த நாள்ல தைப்பூசத்துக்கு விடுமுறை தரணும் தமிழக அரசு. விநாயகர் சதுர்த்திக்கு விடுமுறை இருக்குது, சரஸ்வதி பூஜைக்கு விடுமுறை இருக்குது, கிருஷ்ண ஜெயந்திக்கு விடுமுறை இருக்குது. ஒரு இஸ்லாமிய நாடு மலேசியாவில் தைப்பூசத்துக்கு அரசு விடுமுறை இருக்குது, சிங்கப்பூர்ல இருக்குது. நீங்க யோசிச்சு பாருங்க, அமெரிக்காவில் என்னுடைய தேசிய பண்டிகை பாரம்பரிய பண்டிகையான பொங்கலுக்கு விடுமுறை அமெரிக்காவில், அருகில் இருக்க ஆந்திரா கர்நாடகா கேரளாவில் இருக்கான்னு பாருங்க. ஆனா அந்த மாநில விழாக்களுக்கெல்லாம் என் ஊர்ல அரசு விடுமுறை, குருநானக்கு பிறந்ததுக்கு, மகாவீர் ஜெயந்திக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு. ஆனா எங்க அருமை பெரும்பாட்டன் எங்க எங்களுடைய பண்பாட்டின் ஒரு பெருத்த அடையாளமா இருக்கிற நாங்க தெய்வமா வழிபட்டு கொண்டிருக்கிற முருகப்பெருமானினுடைய தைப்பூசத்துக்கு இதுவரை விடுமுறை இல்லையே, ஏன் விடல? அப்ப கிருஷ்ண ஜெயந்திக்கு இருக்கும், விநாயகர் சதுர்த்திக்கு இருக்கும், முருகனுக்கு இருக்காதா? அப்போ நான் கேட்கறது நியாயமான உரிமை, அதை தர வேண்டியது அரசின் கடமை. தரலைன்னா போங்க. எத்தனை நாளைக்கு இந்த அதிகாரம், ஒரு நாள் அதிகாரம் எங்ககிட்ட வராம போறதுல வந்தவனா அறிவிச்சுட்டு போறோம், போங்க. இப்ப மதுரையில வந்து அதே நாள்ல திருமல் நாயக்கருக்கு வந்து நாங்க அரச விழா எடுப்போங்கிறாங்க, எடுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி மதுரை ஆண்ட எங்க பாட்டன் பாண்டிய நெடுஞ்செழியனுக்கு அரச விழா எடுங்க. சோழ நாட்டுல பிறந்து பாண்டிய நாட்டுல இறந்து சேர நாட்டுல தெய்வமா நிக்கிற காப்பிய நாயகி எங்க முப்பாத்தால் கண்ணகி பெருமாட்டிக்கு ஒரு அரச விழா எடுங்க. அப்ப தமிழர் அடையாளங்கள், தமிழர் பெருமையெல்லாம் திட்டமிட்டு மறைச்சிட்டு நீங்க, நான் திரும்ப திரும்ப கேட்கறேன், தைப்பூசத்துக்கு ஜனவரி 24 விடுமுறை விடுங்கன்னு. அதுக்கு எந்த பதிலும் இல்லை. என்னுடைய பொங்கலுக்கு விடுமுறை விட்டா, உங்களுடைய என்னுடைய புத்தாண்டுக்கு விடுமுறை விட்டா, உங்களுடைய உகாதி ஏகாதிக்கெல்லாம் நான் விடுவேன். என்னுடைய ஓணத்துக்கு, என்னுடைய பொங்கலுக்கு விட்டா உன்னுடைய ஓணத்துக்கு விடுவேன். நீ போராடுனா போராட வேண்டிய இடம் இங்கெல்லாம், அங்கே போய் என்னுடைய பொங்கலுக்கு விடுமுறை பெற்றுத்தான் அப்புறம் இங்கேவா அது தானா நடக்கும்னு சொல்லுவேன். இப்போ தமிழனுடைய பெருந்தன்மைக்கும் இழிச்ச வத்தனத்துக்கும் சின்ன இடைவெளி தான் இருக்கு. என்னுடைய பெருந்தன்மையை நீ கேன பையன் நினச்சிக்கூடாது, இழிச்சா பையனு தமிழன் நினைக்கக்கூடாது. அது என்னுடைய பெருந்தன்மை, அதை புரிஞ்சுக்கிட்டு நீ நான், நீ அன்புனா நான் அன்பு, நீ வம்புனா நான் வம்பு, அவ்வளோதான்.